பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான எபிசோடோட மூணாவது ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க நம்ம விஜய் டிவி. இந்த ப்ரோமோவை பொறுத்த அளவில் கமல் சார் வந்து நம்ம விஷ பாட்டல்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ரம்யாகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரம்யா தான் இந்த வாரத்துக்கான கேப்டன். அப்படி இருக்கும்போது இந்த வாரம் அவர் கேப்டனாக எப்படி செயலாட்டினாரு அப்படிங்கிற மாதிரி மற்ற போட்டியாளர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பாலா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா தான் இந்த வாரம் கேப்டன். அப்படி இருக்கும்போது நடந்து முடிஞ்ச கோலினரி டாஸ்கை அவங்களாவது புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு உதாரணமாக அவங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் என் கருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளோட அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா கேப்டனாக இருந்ததுலேயே அந்த வெஷல் வாஷிங்க்கு சிவானிக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும்தான் எனக்கு தப்பாக தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆரிப்ரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிகள் நரிகள் டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கும்போது விளையாட்டை இப்படி தான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி நான் ரம்யா கிட்ட போய் நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னேன். அந்த நேரத்தில் ரம்யா வந்து நான் இப்போ கேப்டன் கிடையாது, நானும் ஒரு போட்டியாளர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்மளோட கமல் சார் வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் தான் இந்த வாரம் கேப்டனாக இருந்தீங்க, அப்படி இருக்கும்போது டாஸ்கோட ரூல்ஸை படித்து நீங்கள் தானே மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரம்யா சொல்கிறாங்க, டாஸ்க் எனக்கே புரியலை, அப்படி இருக்கும்போது நான் எப்படி சொல்லிக் கொடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கமல் சார் மறுபடியும் சொல்கிறாரு, நீங்கள் தான் தலைவர், அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. டாஸ்க் புரியலை அப்படின்னா புரிஞ்சிக்க ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குற்றம் சொல்கிறாரு. உடனே நம்மளோட ரம்யாவோட ஃபேஸ் ரொம்பவே வாடிடுது. இப்படி இந்த ப்ரொமோவை காட்டியிருக்காங்க. இந்த ப்ரொமோவோட ஸ்டார்டிங்லேயே கமல் சார் ரம்யாவை புன்னகை மன்னி ரம்யா அப்படின்னு தான் சொல்கிறாரு. உண்மையாகவே தாங்க, ரம்யா வந்து பிக்பாஸ் வீட்டில் இந்த சீசனோட விஷம் அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட விஷத்தன்மை வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு அவங்க போத்தியிருக்கிற போர்வை தான் அந்த புன்னகை அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்தளவில் பிக் பாஸுக்கு வேற எதுவுமே கண்டென்ட் கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்திலேயே அந்த டாஸ்க் மட்டும்தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு, அதையும் சொதப்பிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி எவிக்ஷன் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவங்க நாமினேட் ஆகும்போதே நம்ம சொல்லிட்டோம், அர்ச்சனாவாக இருக்கும், அர்ச்சனாவை காப்பாற்றணும் அப்படின்னா ஆஜித்தை வெளியே அனுப்புவாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்லயே கணிச்சிட்டோம். அர்ச்சனாவும் பிக் பாஸ் விட்டு விட்டு வெளியே போகிறாங்க. இனி டாஸ்காவது கொஞ்சம் கடுமையான டாஸ்க்குகள் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவில் ரம்யா பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.